உன்னதமான தேவனுக்கு என்றென்றைக்கும் புகழ் உண்டாவதாக. நம்மை விட்டு விலகாத கர்த்தராக இயேசுவுக்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக. ஆவியான தேவனுக்கு என்றென்றைக்கும் நாம் தாழ் பணிந்து கர்த்தரையே நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோமாக. 63 சங்கீதத்தில் முதல் வசனத்தை பாருங்கள். தாவீது தன் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் ஜெயத்திற்கும் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து தேவ மகிமை கண்டதற்கும் என்ன காரணம் என்பதை இந்த இடத்துல அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இதுதான் அந்த ரகசியம். அதிகாலையிலே தாவீது தேவனை தேடி அவர் முக பிரசன்னத்தினால் புதுபலன் அடைந்தார். தாவீதினுடைய இதயம் இதோ எப்பொழுதும் ஜீவ தண்ணீராம் ஆவியானவரையே வாஞ்சித்தது. அதனுடைய விளைவு தேவன் அவரை அபிஷேகித்து என்றைக்கும் அழியாத சங்கீதங்களை பாட வைத்தார். தேவன் அவருக்கு ஜெயத்தின் வல்லமையை கொடுத்தார். தேவன் அவருடைய எதிரிகளை நிர்மலமாக செய்தார். தேவன் தாவீதை சிங்காசனத்தில் உட்கார வைத்து இஸ்ரவேலின் மகாராஜாவாய் கர்த்தர் அமர வைத்து மகிமைப்பட்டார். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அதிகாலமே சூரியன் உதிப்பதற்கு முன்னமேயே தாவீது தேவனை தேடினார். ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளுக்கும் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் அனுதினமும் ஒரு ஜெயத்தை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கும் ஊழியத்திலே சாத்தானின் கட்டுக்களை முறிக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை அதிகாலையிலேயே தேடுகிற அனுபவம் மிக மிக முக்கியம். அதனாலெல்லாம் ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக்கொள்ளும். நாம் செல்லும் வழிகளெல்லாம் கர்த்தர் புதிய கதவுகளை திறந்து தருவார், அடையாள அற்புதங்களை தருவார், சாத்தானின் கோட்டைகளை மிதிக்க வைப்பார், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள செய்வார். ஆமீன் அன்பானவர்களே. தாவீதின் அனுபவத்தில் தான் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்கள் வாழ்க்கையில் அன்னுதினமும் ஜெயிக்க வேண்டுமென்றால் அதிகாலை முதலே அற்புதங்களின் தேவனை நீங்கள் முழு உள்ளத்தோடு கூட தேடுங்கள். உங்கள் குடும்பங்களில் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளிடுவார். கணவன் மனை உறவில், பிள்ளைகள் உறவில் ஒரு அடையாளங்களை கட்டளிடுவார். உங்கள் வியாபாரங்களில், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்கள் முகங்களை தேவன் உயர்த்துவார். அதிகாலையிலே தேவனை தேடி அவருடைய பிரசன்னத்தால் நீங்கள் புதுபலன் அடைந்து இயேசுவின் நாமத்தில் ஜெயித்து காட்டுங்கள். நாம் ஜெபிப்போமா? அதிகாலையில் தேவனை தேட அர்ப்பணிப்போமா? அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, அதிகாலையிலும் உம்மை தேடிய தாவீதை நீர் பிரகாசம் பண்ண வைத்தீர், ஜெயிக்க வைத்தீர், புது பலத்தால் நிரப்பினீர், எதிரிகளை நிர்மலமாக்கினீர், சிங்காசனத்தில் தாவீதை உட்கார வைத்தீர், சங்கீதங்களை பாடி உம்மை என்றும் மகிமைப்படுத்தும்படி செய்தீர். அந்த அதிகாலையில் உம்மை தேடுகிறது என்பது அந்த நாளெல்லாம் அடையாளங்களும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்கள் நிறைந்த நாளாக நீர் மாற்றுகிறீர். என்னோடு ஜெபிக்கிறோம், அது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இப்படிப்பட்டதான ஒரு வழிநடத்தலை ஆவியானவர் தரும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.